சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் நம்மளோட இந்திரஜித் சார் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிக நன்றாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி ஒரு சில செய்திகள் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவோட விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த கட்சி. இன்னும் சொல்ல போனால் ஒரு நூறாண்டை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற அந்த வரிகளுக்கு ஒப்ப ஒரு ஆட்சி முறையை, ஒரு சமத்துவ ஆட்சி முறையை இந்தியாவில் ஏற்படுத்துவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது. 1925 டிசம்பர் 26 கான்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறையாக இந்திய மண்ணில் தொடங்கப்பட்டது. 1920 கூட இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டதாக இன்னொரு அறிவிப்பு கூட இருக்குது. நேயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், அப்படியாரு குழப்பம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 100 ஆண்டு கடந்து விட்டதாக சொல்கிறாங்க. அவங்க 1920 இந்தியாவில் தொடங்கப்பட்டதாக அந்த தோற்றுவாய் நாளை சொல்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை 1925 டிசம்பர் 26 இந்திய மண்ணில் தொடங்கப்பட்ட நாளை ஒரு தோற்றுவிக்கப்பட்ட நாளாக நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ வெளிநாடுகளில் படிக்க போன மாணவர்கள் சில பேர் டாஸ்கண்டில் ஒன்றாக கூடிய ஒரு 7-8 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தோம் அப்படின்னு சொன்ன நாளை தான் 1920 அவங்க கணக்கெடுத்துக்கிறாங்க. நாங்கள் இந்தியாவில் இந்திய மண்ணிலேயே தொடங்கப்பட்ட 1925 டிசம்பர் 26 இந்திய மண்ணில் தொடங்கப்பட்ட நாளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோற்ற நாளாக வச்சுக்கிறோம். இதில் சிறப்பான ஒரு செய்தின்னு சொல்லணும்னு நினச்சோம்னா, இந்தியாவிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்படும் போது அதற்கு தலைமை தாங்கியவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதுவும் மீனவ குடும்பத்தை சேர்ந்த தோழர் சிங்காரவேலர் தான் அதை தொடங்கி வைத்தார். தோழர் சிங்காரவேலர் தான் திராவிட கழகத்துக்கு கொள்கை திட்டத்தையும் வகுத்து கொடுத்தவர் என்பது ஒரு சிறப்பான செய்தி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தது மட்டும் இல்லை, சுதந்திரத்துக்கு பின்னாலும் இந்தியாவுடைய இன்றைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான பல உதவிகளை இந்திய அரசுக்கு செய்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இன்றைக்கு நல்லக்கண்ணு போன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க, சங்கராயா போன்ற 100 ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. அந்த கட்சியில் நான் இருக்கேங்கிறது எனக்கு பெருமையான விஷயம். அந்த கட்சியில் நான் புறநகர் மாவட்ட செயலாளராக இப்போ இருந்துகிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில துணைச் செயலாளராக இருந்துகிட்டு இருக்கேன். இன்னும் பல்வேறு எங்களுடைய பத்திரிகை, எங்களுடைய கட்சியினுடைய பத்திரிகை ஜனசக்தி பத்திரிகையினுடைய முன்னாள் பொறுப்பாசிரியராக இருந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் கூட நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமையான விஷயம். ரொம்ப சந்தோஷம். நீட் தேர்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழசு கதைக்குள்ளே போனீங்கன்னா தான் தெரியும். வில்வித்தையில் சிறந்தவன் அர்ச்சனன் சொல்லுவாங்க. ஆனால் வில்வித்தையில் உண்மையிலே சிறந்த ஒருத்தர் இருந்தான், அவன் ஏகலைவன். வில்வித்தையில் சிறந்தவன் அர்ச்சனன் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லப்பட்ட விஷயம். அர்ச்சனன் ஒரு ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவன், ஆனால் ஏகலைவன் ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்தவன், ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன், மாடு மேய்க்கின்ற சாதாரண ஒரு ஆள், வேடுவ குலத்தை சேர்ந்தவன். அர்ச்சனனுக்கு அந்த காலத்தில் எப்படி, அதாவது சூத்திரர்கள் இவங்கெல்லாம் வந்து தனுசை, அதாவது ஆயுதம் தரிக்கக்கூடாது, இப்போ அவங்க வந்து சொத்து வைத்து கொள்ளக்கூடாது, அவங்க வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல் படிப்பு என்பது போர்ப்பயிற்சியோடு சேர்ந்தது தான். அந்த போர்ப்பயிற்சி கூட மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஏகலைவன். எனவே துரோணாச்சாரியார் போன்ற வில்வித்தையை கற்றுக் கொடுத்த குருநாதர்கள் அன்றைக்கு வந்து இவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், சூத்திரர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்றாங்க. துரோணாச்சாரியரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு, அவங்க பயிற்சி எடுக்கிறத தூரத்துலேருந்து மரத்து மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதன் மூலமாக வில்வித்தையை கற்றுக்கிட்டவர் ஒரு கட்டத்தில் ஒரு புலியின் மீது அம்பை எய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, ஒரு புலி மீது அர்ச்சுனன் வந்து அம்பை எய்கிறாரு, அந்த புலி சுருண்டு விழுது. ஆனால் போய் பக்கத்தில் பார்க்கும்போது அந்த புலியினுடைய எதிர்ப்புறத்தில் இன்னொரு அம்பு பாயப்பட்டு அது அப்படியே ஒரு ஆர்க்கு போல் வந்து நின்றுருக்கு. அப்போ அந்த அம்பை எய்தவன் யார் என்று பார்க்கும்போது தான், அப்போனா அர்ஜுனனை விட சிறந்த வில்வித்தை வீரன் இருக்கிறானா அப்படின்னு பார்க்கும்போது தான், அப்போ ஏகலைவன்ற அந்த சாதாரண வேடுவ குலத்தை சேர்ந்த ஒரு சூத்திர வகுப்பை சேர்ந்த ஏகலைவன் நான் தான் அம்பை எய்தேன்றான். அப்போ துரோணாச்சாரியார் தான் வில்வித்தையிலே மிகச்சிறந்த குருநாதர். அவர் கற்றுக் கொடுக்காம இன்னொருத்தன் எப்படி வந்திருக்கான் அப்படின்னும்போது, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு யாரும் யார் உனக்கு குருநாதர்னு கேட்கும்போது, துரோணாச்சாரியார் பார்த்து அவன் சொன்னான், துரோணாச்சாரியார் தான் எனக்கு குருநாதர் அப்படின்னு சொன்னான். துரோணாச்சாரியார் நீங்கள் தான் எனக்கு குருநாதர்னா, அவருக்கு வேறு பயமும் வந்துருச்சு. இதான் அர்ச்சுனன் மற்றவர்கள் அந்த விதிமுறைகள்லாம் மீறி இப்படி ரகசியமாக கற்றுக் கொடுத்துட்டாரு, நம்ம மேலே சந்தேகப்படுவாங்க அப்படின்னு ஒரு அச்சம் கூட அவங்களுக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் துரோணாச்சாரியார் சொன்னார், நான் எப்போ உனக்கு குருநாதராக இருந்தேன்னு சொல்லும்போது தான்
அவர் சொல்லுவார், திரும்ப ஏகலைவன் சொல்லுவார், இல்லை உங்களை மானசீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டு நானாக கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவார். அப்போனா குருதட்சணை கொடுன்னு சொல்லி கேட்பார். குருதட்சணையை நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் கட்டவரலை கொடுத்துருன்னு வார். கட்டவரலை எடுத்துகிட்டு அம்பி எய்ய முடியாதுல்ல. அதே போல் தான் அன்றைக்கு சூத்திரர்கள்னு சொல்லப்பட்ட இன்றைக்கு சாதாரண ஏழை விவசாய தொழிலாளர்கள் அல்லது ஏழை நடுத்தர வீட்டு மக்க குழந்தைகள் ஒரு உயர் படிப்புக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக கட்டவரலை காணிக்கா கேட்டது போல் இன்றைக்கு நீட் தேர்வு என்பது ஒரு கில்லட்டின் போல, ஒரு ஒரு சாதாரண சமூகத்தில் பிறந்தவர்கள் அனிதா போல, அரியலூர் அனிதா போல், சாதாரண சுமை தூக்கும் தொழிலாளியுடைய மகளாக பிறந்தவர்கள்லாம் மருத்துவ படிப்பு படிப்பதா என்கிற அந்த கோணத்திலிருந்து உருவாக்கப்பட்டது நீட் தேர்வு. எனவே இந்த நீட் தேர்வை கடுமையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீட் தேர்வில் பல்வேறு பிரச்சனை இருக்குது. ஒரு சமதளத்தில் ஓட்டப்பந்தயம் வைக்கிறது வேற, ஆனால் பள்ளத்தில் இருக்கவனுக்கும் சமதளத்தில் இருக்கவனுக்கும் நீ ஓடி ஒரே தூரத்தை மையமாக வைத்து ஓட்டப்பந்தயம் நடத்துறதுங்கிறது தப்பு. அதே போல் தான் இந்த நாட்டில் கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே சிபிஎஸ்சி முறை இருக்குது. இன்னும் அதான் பணம் கொடுத்தால் பணத்துக்கேற்ற கல்விகள் கிடைக்கின்ற இடம் இருக்குது. சிபிஎஸ்சியை விட தாண்டிய படிப்பெல்லாம் கூட இருக்குது. அதை ஆனால் தேர்வுகள், நீட் தேர்வு எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேள்வித்தாள் தான் கொடுக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு நீட் தேர்வில் வந்து அரசு முறை பாடத்திட்டம், தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் படி படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள், இன்னொரு பக்கம் சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு. பெரும்பகுதி நீட் தேர்வுடைய கேள்விகள் சிபிஎஸ்சி சிலபஸில் தான் வருது. சிபிஎஸ்சி சிலபஸ் டெல்லியை மையமாக வைத்திருப்பது, ஏன் அதனால் ஹிந்தி படிக்கின்ற வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது எளிது, அல்லது மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எளிது, ஆனால் ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு அது கடினமான விஷயம். நீ அந்த அதனால் இப்படி ஒரு இப்படி ஒரு நீட் தேர்வு என்கிற ஒரு தகுதி தேர்வு வைப்பதன் மூலமாக பழைய காலத்தில் எப்படி சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, அவர்கள் ஒரு மட்டத்துக்கு மேல் உயரக்கூடாது என்று நினைத்த அந்த தத்துவத்தை மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு மறைமுக ஆயுதமாக தான் நீட் தேர்வை பயன்படுத்துகிறாங்கிறது தான் எங்களுடைய அழுத்தமான காத்திரமான பதில். அது எதுவும் அரசியலாக்க பார்க்குறாங்களா இல்லை அது தனி இது? இல்லை இல்லை, அரசியலாக்க பார்க்குறாங்கங்கிறது நீட் தேர்வை கொண்டு வரவங்க சொல்கிற ஒரு ஒரு திணிப்பு. இது அரசியலாக்க பார்க்குறாங்கன்னா நீங்கள் கொண்டு வரதே ஒரு அரசியல் தானே. அரசியலாக்க பார்க்குறாங்கன்னா நீ கொண்டு வருவதே ஒரு அரசியல் என்றால் அதை எதிர்ப்பதும் ஒரு அரசியல் தான். ஏன்னா இது வந்து சாதாரணம்னு நான் மொத்தத்திலே சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பதில், தகுதி தேர்வு என்பதே தவறானது என்பது தான். உலகத்துக்கே கொரோனா காலத்தில் உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு முழுக்க வந்து ரெண்டு, அதாவது கியூபாவில் ரெண்டு முறை மருத்துவ குழு உண்டு. உள்நாட்டில் மருத்துவம் பண்ணுவவங்களுக்குன்னு மருத்துவ குழு உண்டு. வெளிநாடுகளில் இதேமாரி இயற்கை பேரிடரில் வேறு ஏதாவது இந்த கொரோனா போல் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கென்று ஒரு குழு வச்சுருக்காங்க. அந்த குழு தான் துணிச்சலாக உலகம் முழுமையும் போய் தன்னுடைய எதிரி நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உதவி செஞ்சாங்க. அங்கெல்லாம் வந்து மருத்துவ கல்வியே இலவசம். அப்போ அங்கே ஒரு நீட் தேர்வுலாம் வைக்கலை. நான் வியட்நாம் நாடு போயிருக்கேன், வியட்நாமில் மருத்துவ கல்வி இலவசம். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் கல்வி இலவசம் இல்லை. இப்போ கல்வி இலவசமாக இல்லாத ஒரு நாடில் நீ வந்து இந்த கிடைக்கிற இந்த வாய்ப்பையும் பறிக்கிறதுங்கிறது என்ன நியாயம்? பறிப்பது என்பது உன்னுடைய அரசியல் என்றால் அதை தடுப்பது என்பதும் அரசியல் தான். சரி ஓகே சார், இப்போ ரீசெண்டாக வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து நாலு இடம் பிடிச்சிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாலு இடம் பிஜேபியாக பிடிக்கல, பிஜேபியாக பிடிக்கல, அண்ணாதிமுக கூட்டணியில் நாலு இடம் பிடிச்சாங்க. நீங்கள் என்ன சொல்ல போனால் 2001 நாலு இடம் பிடிச்சாங்க. 2001 திமுகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க, அப்போ திமுக கூட்டணியில் நாலு இடம் பிடிச்சாங்க. 20 கழிச்சு 2021 பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி வச்சு நாலு இடம் பிடிச்சாங்க. இந்த வெற்றிங்கிறது பிஜேபியோட வெற்றி கிடையாது. பிஜேபி அப்படின்னா 2016 தேர்தலில் தனித்து 234 தொகுதியில் போட்டிட்டாங்க, ஒரு இடம் கூட வெற்றி பெறலை, ஒரு இடம் கூட வெற்றி பெறலை. பிஜேபி வந்து இங்கே கால் ஊனிருச்சு, கை கை ஊனிருச்சுன்னா அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் மண்ணில் நாங்கள் காலி ஊன்ட்டோம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பெரியார் மண்ணில் நீங்கள் கால் ஊனில், பெரியாரை பெயரை சொல்லக்கூடிய கட்சிகளின் முதுகில் ஏறி தான் நீங்கள் நாலு இடத்துக்கு வந்திருக்கீங்க. திமுக துணை இல்லாமல் நீங்கள் வந்தீங்க 2001 நாலு இடம் வரும்போதும் அது பெரியாருடைய கட்சி, பெரியாருடைய கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி திமுக. அதிமுகவும் பெரியாரை பேசிக்காக கொண்டிருக்கக்கூடிய பெரியாருடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் கட்சி. அப்போ பெரியார் உதவியோடு தான் நீங்கள் வர முடியும், பெரியாரை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளின் உதவியோடு தான் வந்தாங்களே தவிர, பெரியாரை வீழ்த்து விட்டோம்னு சொல்கிறதெல்லாம் தப்பான விஷயம். பெரியார் இவங்க வீழ்த்த முடியாது, பெரியாரை வீழ்த்துறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் கட்சி இங்கே வந்து வரவே முடியாது. அப்படின்னா நீங்கள் 2016 வந்திருக்கலாம்ல, 234 தொகுதியில் போட்டிட்டு ஒரு இடம் கூட வெற்றி பெறலை.
இன்னும் நீங்கள் சொல்ல போனால் 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் வாங்கின ஓட்டை விட அவங்க 1.4% குறைவாக தான் ஓட்டு பெற்றிருக்காங்க. 2016 234 தொகுதிகளை பெற்ற ஓட்டை விட இப்போ 2022 ஓட்டு சதவீதம் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. எனவே பாஜக பெரிய வெற்றியெல்லாம் அடையவில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பேசுகிற ஒரு ஆளாக இருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? மாரிதாஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவங்க கட்சியில் போர்டு மாரிதாஸ்னு மிக முக்கியமான ஒரு யூடியூப்பர், அவரது பெருசாக அவரே அவங்க கட்சி தான் அவரே சொல்கிறாரு. 10-15 வலைதளங்களை தான் கையில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பேரை சொல்வதன் மூலமாக பிஜேபி வளர்ந்துடாது, அண்ணாமலை வளர்ந்துட மாட்டார். அதே போல் எல்லா வலைதளங்களில் எப்படியெல்லாம் ஆள் வச்சு கமெண்ட்ஸ் போடுவதன் மூலமாக வளர்ந்துட முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. நான் அண்ணாமலையுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறேன், நான் அப்படி எளிதாக கூட பார்க்கல. மாரிதாஸே சொல்கிறாரு, அப்படி அதையும் கருத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா பிஜேபியை பூஸ்ட் பண்ணுவதற்காக, அதுக்கு உருவாக்குவதற்காக, ஒரு லைக் போடுவதற்காக ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுக்கப்படுது. அப்படியான ஒரு பெரிய டீம் அது தேர்தல் நேரத்திலாம் 7000 பேரை இணையதளத்தில் அவர்கள் ஒர்க் பண்ண வச்சாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 7000 பேர் இதேமாரி பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியலாக நிறைய லைக்கெல்லாம் போட வச்சாங்க, அதெல்லாம் நடந்தது. அப்போ அதை ஒரு லைக்கு போட்டால் அது இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி அப்படிலாம் பண்ணாங்க. ஊடகங்களுக்குள் உருவாக்கி இவங்களே பணம் கொடுத்து அப்படி ஒரு பேரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று இன்னொன்று நான் எளிதாகவும் எடுத்துக்க விரும்பலை. அண்ணாமலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கட்சியினுடைய சொந்த கொள்கையை இங்கே சொல்லுகிறாரா? நான் கேள்வி. சொந்த கொள்கைனா அவங்களுக்கு இந்துத்துவா தான் சொந்த கொள்கை. நாங்கள் இந்துத்துவாவை இந்தியா தமிழ்நாட்டில் உருவா இந்துத்துவா கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம் அப்படின்னு ஒரு மேடையில் சொல்லிட்டு, அப்புறம் இந்துத்துவ கொள்கைனா என்ன அதை உண்மையை சொல்லுங்கள். முதல் இந்துத்துவ கொள்கைனா என்ன அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள். இந்துத்துவ கொள்கைப்படி ஒரு பெண் படிக்கக்கூடாது. ஒரு எல்லா பெண்களுமே சூத்திர பெண்கள் தான், பார்ப்பனிய பெண்களாக இருந்தால் கூட சூத்திரர்கள் தான். அப்புறம் பிற்படுத்தப்பட்டவர், அதே போல் தலித்துகள், அத்தனை பேருமே வந்து அத்தனை பேரையும் அவர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் தான் வச்சுருக்கிறாங்க. சூத்திரர்கள் பஞ்சமர்கள் பட்டியலில் தான் வச்சுருக்கிறாங்க. அந்த சூத்திரர்கள் பஞ்சமர்கள்லாம் படிக்கக்கூடாது, அவங்க சொத்து வைத்து கொள்ளக்கூடாது என்பது தான் எங்களுடைய இந்துத்துவ கொள்கை. இன்னும் அதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீ இந்துவா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், என்னைய பட்டியலில் வேணால் இந்துன்னு வச்சுருக்கலாம், ஆனால் நான் இந்து என்று என்னை சொல்லிக்கொள்வதில் வெக்கப்படுவேன். ஏன் அப்படி சொல்ல வெக்கப்படுவேன் அப்படின்னு சொன்னால், இந்து என்று சொன்னால் அது இந்துத்துவா தான் என்று நீ அடையாளப்படுத்தினா, இந்துன்னு சொன்னால் இந்துத்துவா தான் நீ அடையாளப்படுத்தினா, இந்துத்துவா என்னை ஒரு சூத்திரனுடைய மக சூத்திரன் என்று சொல்கிறது. சூத்திரன் யார் என்று அவங்க வந்து மனுநீதி சட்டத்தில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, சூத்திரன்னா வேசி மகன், தாசி மகன் எழுதி வச்சிருக்கு. அப்படின்னா நான் எங்கள் அம்மாவை கொச்சைப்படுத்துறதா அர்த்தம், கொச்சைப்படுத்தி ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். எனவே நான் மறுப்பேன். இதுதான் உண்மை. இந்த உண்மையை அண்ணாமலை மேடையில் தைரியமாக தன்னுடைய, நான் ஏன் சொல்கிறேன்ல, இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கை என்ன நீங்கள் நான் சொன்னேன்ல, அதே பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான கொள்கை மேடையில் அவர் சொல்கிறது உண்டா? சொன்னதில்லை. எங்கே அவர் வந்து ரொம்ப ஊடகங்கள் ஒன்று தூக்கி முன்னாடி நிறுத்துறாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் மறுக்க முடியாது தான். திராவிட கட்சிகள் நிறைய சமூக நலப் பணிகள் செய்தாலும் கூட, திராவிடர்கள் கட்சி ஆட்சி முறைகளில் இருக்கக்கூடிய சில அடாவடிகள், அதே போல் சில ஊழல்கள் நடைபெறுவது என்பது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே எப்படின்னா, அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது, அதிமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்குது. இவங்க 160 சீட்டுக்கு மேலே இருக்காங்க, இவங்க 70 சீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் வித்தியாசம் எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 4% தான், 3.7% தான். அப்போ இங்கே என்னன்னா, திமுகவுடைய தவறுகளை சுட்டு காட்டுகின்ற கட்சியாக அதிமுக இருக்கிறது. எனவே திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அதிமுகவுக்கு விழுகிறது, அதிமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி திமுகவுக்கு விழுகிறது. இப்போ இந்த இடத்தை நிரப்புவதற்கான ஒரு லாஜிக்கை பிஜேபி பாஜக பயன்படுத்தும். அதான் அண்ணாமலை வந்து அவங்க கொள்கையை பேசுறதில்ல, ஆனால் மலிவான வாதங்களை வைக்கிறாரு. திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் நடந்ததை விடவா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியாபம் ஊழல்ன்றது இப்படி ஒரு நவீன ஊழல் எங்கேயுமே நடந்திருக்க முடியாது. கல்வியில் டிஎன்பிசி தேர்வு எழுதுறோம்ல, அதே போல் தேர்வுகளில் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஊழல் அந்த வியாபம் ஊழலில் வந்து 50 மர்ம கொலைகள் நடந்திருக்கு, 50 மர்ம கொலைகள். அதே போல் அவங்க ஆட்சியில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ 2G 5G கூட கிட்டத்தட்ட 2.80 லட்சம் கோடி அவங்க வந்து அடித்ததாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது வெளியே தெரியல, ஆனால் இங்கே அவர் ஊழலை பற்றி பேசுகிறாரு.
பார்க்குற தோற்றத்திலையும் கூட ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும் திராவிட கட்சிகள். அதுக்காகவே பிஜேபி ஏற்றுக்க முடியாது. அண்ணாமலை ஆனால் என்ன பண்ணுறார், ரொம்ப லாஜிக்காக திராவிட கட்சிகளுடைய சின்ன சின்ன தவறுகள் நடக்கிற அந்த தவறுகளை விமர்சிக்கிறாரு. அப்படி விமர்சிக்கின்ற போது ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக விமர்சிக்கின்றவர்கள் முன்னிறுத்தப்படுறாங்க, அந்த வேலையை அவர் செய்கிறார். எனவே அவர் அவர் வந்து முன்னிலைப்படுத்தப்படுறார். ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில் ஒரு மொய் விருந்து நடத்தியிருக்கார் பேராவண்ணியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுக. மொய் விருந்துங்கிறது ஏதோ அவர் மட்டும் நடத்தலை, மொய் விருந்துங்கிறது சாதாரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அந்த மொய் விருந்து எடுத்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மொய் விருந்து நடத்திட்டாங்க, அதில் வந்து இப்போ கருப்பு பணத்தை வச்சாங்க போனாங்க வந்தாங்கன்னா அது இந்த மாதிரியான தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகி நின்று ஒரு மலிவான விஷயங்களை நாளாந்திர விஷயங்களை முன்னிறுத்துவதன் மூலமாக தன்னை அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் அதே சமயத்தில் அவர் சொல்லுவது எல்லாவற்றையும் நிராகரிக்க வேண்டும் என்று நான் சொல்லலை. அண்ணாமலை சொல்லுகின்ற கருத்துக்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது அண்ணா திமுகவாக இருக்கட்டும், இப்போ அடாவடியே இல்லைன்னு சொல்ல முடியாது. சில கமிஷன்கள்லாம் வாங்கலை, ஊழலே நடக்கலைன்னு சொல்ல முடியாது. அவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம். அப்படி தவிர்க்காமல் இருந்தால் பிஜேபி புனித வேடம் போட்டு இங்கே வந்துவிடும் என்பது உண்மை. ஓகே சார், பிஜேபி வந்துட்டு இந்தியாவில் அசுர பலத்தோடு வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட எலெக்ஷன் வரப்போகுது, அதை வீழ்த்துறதுக்கு என்ன வியூகம் இருக்குன்னு நீங்கள்? ரெண்டு உதாரணம் இருக்கிறது. ஒன்று, இப்போ பல இடங்களில் பிஜேபி நேரடியாக, அதாவது நேரடி வாசல் வழியாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. சில இடங்களில் கொல்லைப்புற வழியாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ டெல்லியில் கெஜ்ரிவால் ஆட்சி நடக்குது. கெஜ்ரிவால் ஆட்சி நடக்கும்போது அவர் இப்போ டெல்லியே பிடிக்கலாமான்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கதறாரு. அவர் கூட ஒரு எம்எல்ஏக்கு 20 கோடி விலை பேசிகிட்டு இருக்காங்களாம். அப்போ 40 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 40 எம்எல்ஏ பிடிச்சி டெல்லியை பிடிச்சிருது. இப்போ டெல்லிங்கிறது ரொம்ப முக்கியமானது தானே. டெல்லிங்கிறது டெல்லியில் வந்து பிஜேபி ஆட்சி இல்லைங்கிறது பிஜேபிக்கு கண்ணில் விழுந்த தூசி போல் முள்ளு போல் உடுத்திக்கிட்டே இருக்குது. டெல்லி தலைநகர், ஆனால் நான் பிஜேபி ஆட்சி இல்லை. எனவே கெஜ்ரிவாலுடைய ஆட்சியை வீழ்த்தணுங்கிறதுக்காக அவங்க என்ன விலை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அங்கே வந்து 40 எம்எல்ஏக்கு 20 கோடிங்கிற விதம் 800 கோடியை கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க. அவர் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ குஜராத் தேர்தல் நடக்கும்போது அங்கே பிரச்சாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, இதுவரைக்கும் வந்து கொல்லைப்புறமாக பல ஆட்சி கவிழ்ப்புகளை நடத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி 217 எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்து மாற்றியிருக்காங்க. அப்போ பாஜக வந்து ஒன்று நேர்வழியாகவும் இன்னொன்று கொல்லைப்புற வழியாகவும் வர்றாங்க. அப்புறம் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை மிரட்டுறதுக்கு என்னென்னலாம் யுக்திகள் இருக்குதோ, நீதிமன்றங்களையே காவியமயமாக்குவது, இராணுவத்தை காவியமயமாக்குவது, அதான் அக்னிபாத் திட்டம், அதே போல் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸு, இந்த விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி எல்லாரையும் ஒடுக்கி கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க. ஒரு அசுரபலமாக இருக்கிறார்கள் என்றால் அசுரபலமாக இருக்கிறாங்க தான் அப்படியே கூட வச்சுக்குவோம். ஆனால் அசுரபலத்தை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் வந்து அநேகமாக இப்போ தமிழ்நாடே அது முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை தனித்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் மதசார்பற்ற ஜனநாயக இடதுசாரிகள் கொண்ட ஒரு கட்சிகள் ஒற்றுமையாக இருந்தாங்க திமுக தலைமை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால தான் பார்லிமெண்ட் தேர்தலையும் அவங்களால ஒன்று கூட ஜெயிக்க முடியல. தமிழ்நாட்டில் கால் ஊனவே முடியாமல் இருந்தது நாளுங்கிறது அவங்க அதிமுக உதவியோடு தான் கால் ஊனி இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அமைச்சது போல் ஒரு காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட, அதாவது கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட, அப்புறம் ஜனநாயக கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்த இங்கே எப்படி அப்படி இருந்ததோ அதே போல் இந்தியா முழுமையும் அமைக்கணும். இந்தியா முழுமை அமைப்பதற்கு எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை தேவை இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இப்போ ஒற்றுமை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வேறு கட்சிக்குள்ளேயும் ஊடுருவி உடைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் ஊடுருவி அங்கே சில பேரை புல்லுருவிகளை பிடிக்கிறாங்க. அதிமுகவும் அநேகமாக சில்லு சில்லாக உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அதிமுக சில்லு சில்லாக உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வியூகத்தெல்லாம் அவங்க ரொம்ப இதுமாரியான ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு நேர்மையான களப்போராளிகளை அல்லது நேர்மையாக சந்திக்கின்ற எதிரிகளை எதிர்கொள்வது எளிது. இவங்க ஒரு நேர்மையற்ற எதிரிகள். அப்போ என்ன வேணாலும் செய்வது என்கிற முடிவோடு இருக்கிற அவங்கள எதிர்கொள்ளணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் தன்னுடைய ஈகோவை மறந்துட்டு ஒன்று சேரணும். இப்போ வெஸ்ட் பெங்கால்னு எடுத்துட்டோம்னா அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸும் சேரணும். திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் இருந்தால் வெஸ்ட் பெங்கால் கஷ்டம். அதே போல் உத்தரப்பிரதேசத்துலேயும் அதேமாரி முலாயம் சிங் எல்லோரும் ஒன்றா சேரணும். பகுஜன் சமாஜ் கட்சி ஒன்றா சேரணும். 80 எம்எல்ஏக்களை கொண்டு 80 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஏன் உத்தரப்பிரதேசம் சட்டமன்ற தேர்தலில் தோத்தாங்க? இந்த எதிர்கட்சிகள் ஒற்றுமையினால தோத்தாங்க.
இப்போ அது 80 எம்பி லம்பா வருது, 80 எம்பி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க, அதில் பாஜக குறியாக இருக்கும். அப்போ அங்கே வந்து எல்லாவற்றையும் மறந்து பகுஜன் சமாஜ் கட்சி, அதே போல் முலாயம் சிங் கட்சி, காங்கிரஸ் கட்சி, அதே போல் கம்யூனிஸ்டுகள் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து நிற்கணும். இதை வந்து பீகாரில் இப்போ நிதிஷ் வந்து அந்த கூட்டணியில் தான் இருந்தார், பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருந்தார். இவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்னென்னா பாரதிய ஜனதா கட்சியோட யார் கூட்டணி கட்சியாக இருக்கிறானோ அடுத்த பலியாடு அவன் தான். அதாவது நட்பு தோளில் கையை போட்டு நெஞ்சில் கத்தி வைக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப நட்பாக கையை போட்டு கழுத்தை நெரிக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களையும் செய்து வருகிறது. தன்னோடு எது முத எதிராக நிற்கிறவனை காலி பண்ணுறதை விட தன்னோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை காலி பண்ணுவது தான் மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு நடந்தது, அதுதான் வந்து பீகாரில் நிதிஷுக்கு நடக்குது, அதுதான் இங்கே அண்ணாதிமுகவுக்கு நடக்குது. நிதிஷ் சுதாரிச்சுக்கிட்டாரு, சுதாரிச்சுட்டு வெளியில் வந்து பிஜேபி இல்லாமல் ஒரு ஆட்சியை காங்கிரஸோடு சேர்ந்து அமைச்சிட்டார்ல. இதே போல் இந்தியா முழுமையும் புரிந்து கொண்டு, பாரதிய ஜனதாவை புரிந்து கொண்டு, தமிழ்நாடு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது, அதுக்கு தமிழ்நாடு ஒரு வழியை காட்டியிருக்கிறது. அதன்படி காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மீதி இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒற்றை எதிரியாக பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் அவங்கள்டிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியுங்கிறது தான் வியூகம். இந்த வீகத்தை அமைக்கிறதுன்னு இப்போ நிதிஷ் பேசிகிட்டு இருக்காரு, ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காரு, அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இந்த வியூகம் அமைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன்.